ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள். 27/3/2023 முதல் 2/4/2023 வரை. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் பரிவர்த்தனை நிலை பெற்று ராசியிலே இருக்கும் நிலை பெறுகிறார். யோகாதிபதிகள் சூரியனும் சந்திரனும் வலிமை அடைந்திருப்பதோடு ராசியின் எதிர்நிலை கிரகங்கள் வலுவற்ற நிலையில் இருப்பதால் மேஷத்திற்கு பிக்கல் பிடுங்கள் எதுவும் இல்லாத வாரம் இது. எதிலும் உற்சாகமாக இருப்பீர்கள். எதையும் தன்னம்பிக்கையுடன் அணுகி வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு பிடிக்காத சிலருடன் இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விரோதங்கள் மறைகின்ற வாரம் இது. வீண் பழி சுமத்தி வேலை மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பழைய இடத்திற்கு திரும்பி வருவீர்கள். வியாபாரிகளுக்கு எதிர்ப்புகளும் போட்டியாளர்களும் விலகுவார்கள். சிலருக்கு ஆலய திருப்பணிகள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்களும் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளின் முன்னேற்றமான போக்கும் இருக்கும். கலைத்துறையினருக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உங்களின் சிலர் புகழ் அடையும்படியான சம்பவங்கள் நடக்கும். ராசியில் சுக்கிரன் இருப்பதால் பெண்கள் உதவுவார்கள். அவர்களால் நன்மைகள் உண்டு. மேஷத்தினருக்கு வளர்பிறை காலம் இது. இந்த வாரம் எதையும் துணிந்து செய்து வெற்றி பெறலாம். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களே, யோகாதிபதி புதன் பரிவர்த்தனை நிலையில் இருக்க சனி ஆட்சி பெற்றிருக்கும் நல்ல வாரம் இது. வாரம் முழுவதும் சந்திரனும் நல்ல இடங்களில் இருப்பதால் ரிஷப ராசிக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் மூலமான சந்தோஷ நிகழ்ச்சிகள் இப்போது இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் பலவீனமாக இருப்பதால் வாரத்தின் இறுதி நாட்களின் வீண் செலவுகள் இருக்கும். செலவுகளின் கவனமாக இருங்கள். சிலருக்கு கிரெடிட் கார்டு தொல்லைகள் உண்டு. சிலருக்கு வீடு வாகனம் அம்மா விஷயத்தில் வீண் செலவுகள் இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் உங்களின் சிலருக்கு அடங்கிவிட்டது என்று நினைத்திருந்த சில விஷயங்கள் தூசி தட்டப்படுகின்ற அமைப்புகள் நடக்கும். ஆயினும் எதுவும் எல்லை மீறாது. சிலருக்கு பெண்கள் வழி உறவுகளால் விரயங்கள் உண்டு. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்றவைகளின் நேரடி அறிமுகம் இல்லாத ஆண் பெண்களோடு பழகு இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். பெயரை கெடுக்கக்கூடிய சில தூண்டில்கள் போடப்படும் என்பதால் இந்த வாரம் மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, ராசிநாதன் புதன் நீச்ச நிலையில் இருந்து மாறி 11 அமர்ந்து ராசியின் உள்ள செவ்வாயுடன் பரிவர்த்தனை பெறுவது மிதுனத்திற்கு நன்மைகளை தருகின்ற கிரக நிலை என்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற வாரமாக இருக்கும். அதே நேரம் ராசிநாதன் ராகுவுடன் இணைந்து கிரகண தோஷம் பெறுவதால் உங்களின் சிலருக்கு எரிச்சலான சம்பவங்கள் நடந்து கோபத்தில் நீங்கள் யாரையாவது நிதானமிழந்து பேசிவிடுவது நடக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். பேச்சுக்களின் நிதானம் தேவை. தூர இடங்களில் இருந்து நல்ல தகவல் வரும். வேலையில் இருப்பவருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் இருக்கும். திருமணம் ஆகாதவருக்கு இப்போது நல்ல செய்தி உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் சந்தோஷத்தை தருவார்கள். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். ஏதேனும் ஒரு வகையில் திடீர் பண வரவு இருக்கும். விவாகரத்து வழக்குகளில் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு சமரச தீர்ப்பாகவோ அல்லது சாதகமான தீர்ப்பாகவோ அமைந்து நிம்மதி கிடைக்கும் வாரம் இது. மிதுனத்திற்கு இனி படிப்படியாக நன்மைகள் நடக்கும். கடகம். கடக ராசிக்காரர்களே, வார ஆரம்பத்திலேயே ராசிநாதன் சந்திரன் வளப்பிறை அமைப்பில் உச்சத்தில் இருக்கக்கூடிய யோக வாரம் இது. கடகத்திற்கு இந்த வாரம் எண்ணியது எண்ணம் போலவே நடக்கும். புதன் செவ்வாய் பரிவர்த்தனையால் 10 இடம் வலுப்பெறுவதால் பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருப்பவர்கள், நிறைய பெண்கள் வேலை செய்யும் அலுவலகங்களில் இருப்பவர்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான பொருள் விற்பவர்களுக்கு இந்த வாரம் நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கும். முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிலும் விடாமுயற்சியுடன் இறங்கி சாதித்து காட்டுவீர்கள். போட்டி பந்தயங்கள் வெற்றி தரும். வாழ்க்கை துணை மூலம் இந்த வாரம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கும். சிலரின் கணவருக்கோ மனைவிக்கோ எதிர்பாராத நன்மைகள் இருக்கும்.
நீண்ட நாள் சந்திக்காத ஒரு உறவினரை நண்பரையோ இந்த வாரம் சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உதவுவார்கள். அப்பாவின் அன்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஆலய திருப்பணிகளின் பங்கு கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். கோச்சார கிரக நிலைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் மட்டும்தான். கடகத்திற்கு இந்த வாரம் சோதனைகள் இல்லை. சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, சிம்மத்திற்கு பின்னடைவுகள் தீர ஆரம்பிக்கும் வாரம் இது. குறிப்பாக உங்களின் சிலருக்கு எதிர்பாராத வகையில் வருமானம் வரவும் அது கையில் தங்கவும் செய்யும் வாரம் இது. திறமையை மட்டும் வைத்து தொழில் செய்பவர்கள், புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்திருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். அரசு ஊழியருக்கும் எதிர்ப்புகளும் எதிரிகளும் பலம் இழப்பார்கள். கடன் தொல்லைகளின் சிக்கி நிம்மதியை இழந்தவர்களுக்கு இந்த வாரம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் தோன்றவும் செயல்படவும் ஆரம்பிக்கும். ராசிநாதன் எட்டில் இருப்பதால் உங்களின் சிலருக்கு எப்போதும் எரிச்சலும் சிடுசிடுப்பும் இருக்கும். பிடிவாதம் அதிகரிக்கும். பேச்சுக்களின் நிதானம் தேவை. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போவது நல்லது. பெண்கள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும். அவர்களால் வம்புக்கள் வரலாம் என்பதால் கவனமுடன் இருங்கள். மீடியா துறையினருக்கு அலைச்சல்கள் அதிகம் உண்டு. வீட்டில் பொன் பொருள் சேர்க்க ஏதேனும் இருக்கும். அலுவலகங்களின் சுமூகமான சூழ்நிலை உண்டு. அரசு ஊழியருக்கு இதர வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, கன்னி ராசிக்காரர்களின் ஆன்மீக உணர்வு மேலோங்கி இருக்கும் வாரம் இது. தெய்வத்தின் அருளால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். பிறக்க இருக்கும் தமிழ் புது வருடத்தில் நீங்கள் நன்றாக இருப்பதற்கான முன்னேற்பாடுகளை உங்களை அறியாமலேயே செய்து கொள்வீர்கள். பரம்பொருளின் அருளினால் கன்னி ராசிக்கு இந்த வாரம் அனைத்து விதமான நன்மைகளும் தாராளமாக உண்டு. பணவரவு இருக்கும் என்பதால் உங்களின் பொருளாதார நிலை மேன்மையாகவே இருக்கும். இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் செட்டிலாகி லாபம் கிடைக்கும். யோகாதிபதிகள் வலுப்பெற்று இருப்பதால் சிலருக்கு இரும்பு மற்றும் பிளாஸ்டிக், பெட்ரோல் போன்ற விஷயங்கள், குறிப்பாக அரபு நாடு தொடர்பான விஷயங்களின் வெற்றிகளும் லாபங்களும் இருக்கும். இனிமேல் புது வருடத்தில் தாராளமாக புதிய முயற்சிகள் எதையும் துவங்கலாம். நல்ல வேலை மாற்றத்தை இனி எதிர்நோக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பலனாக இந்த வாரம் அறிமுகமாகும் நண்பர்கள் பின் நாட்களின் தொந்தரவுகளை கொடுப்பவர்களாக மாறுவார்கள் என்பதால் அதில் மட்டும் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். துலாம். துலாம் ராசிக்காரர்களே, வார ஆரம்பத்திலேயே சந்திரன் எட்டில் அமர்ந்து சந்திராஷ்டமம் அமைப்பில் இருப்பதால் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என இரட்டை மனநிலையில் இருப்பீர்கள். தெளிவாக முடிவெடுக்க முடியாத மன தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கும். எனவே சந்திராஷ்டமம் அன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை ஒத்தி வைக்கலாம். அனைத்திலும் தடைகள் இருக்கும் வாரம் இது. அதே நேரம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களின் வங்கி துறையினர் அலுவலகங்களின் மதிப்பு மரியாதைகளை பெறுவீர்கள். இளையவர்களுக்கு காதல் தோல்வி ஏற்படும் வாரம் இது. முக்கியமாக ஏதாவது ஒன்றில் ஏமாற்றம் இருக்கும். சிலர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். பெண்கள் விஷயத்தில் தள்ளியே இருங்கள். மனம் சற்று பதட்டத்துடனும் எரிச்சலுடனும் இருந்தாலும் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். 30-31 ஆகிய நாட்களின் பணம் வரும். 25ஆம் தேதி இரவு 7:25 முதல் 28ஆம் தேதி அதிகாலை 4:25 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் புதிய முயற்சிகள் எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, ராசிநாதன் செவ்வாய் எட்டில் அமர்ந்து 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாவதால் விருச்சிகத்தினரின் நம்பிக்கைகள் தடுமாறும் வாரம் இது. முக்கியமான ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் அடைவீர்கள். யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்ப வேண்டாம். உங்களின் சிலருக்கு கீழ்நிலை பணியாளர்களால் மனவேதனை இருக்கும். தகுதிக்கு கீழானவர்களுடன் வைத்து கொள்ளாதீர்கள். ஆனால் நீங்கள் இதை கேட்க மாட்டீர்கள். அந்நிய இன மத மொழிக்காரர்கள் சரியான நேரத்தில் உதவிகளை செய்வார்கள். கிறிஸ்தவ இஸ்லாமிய நண்பர்களால் நன்மைகள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இந்த வாரம் முக்கியமான திருப்பு முனைகள் இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும். விரயங்கள் வரும். சூதாட்டம், லாட்டரி சீட்டு போன்றவைகளை இப்போது நம்ப வேண்டாம். முயற்சி ஸ்தானாதிபதி சனி 4ல் அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கெட்ட வழியில் செலவுகள் இருக்கும். 27-28 ஆகிய நாட்களின் பணம் வரும்.
28 தேதி அதிகாலை 4:25 மணி முதல் 30 தேதி மாலை 4:15 மணி வரை சந்திராஷ்டமம் என்பதால் மேற்கண்ட நாட்களின் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. தனுசு ராசிக்காரர்களே, வாரத்தின் மிக முக்கியமான நாட்களில் சந்திரன் பலவீனமாக இருப்பதால் உங்களுடைய குணங்களின் மாறுதல் ஏற்படும் வாரம் இது. சிலருக்கு காரணமின்றி எரிச்சலும் கோபமும் வரும். உங்களின் இளைய பருவத்தினர் முக்கியமான விஷயங்களின் 1-2 முறை யோசித்து செயல்பட வேண்டிய வாரம் இது. பூராடம் நட்சத்திர இளைஞர்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். மன அழுத்தம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் இப்போது நடக்கும். ராசிநாதன் குரு வலிமையாக இருப்பதால் பிரச்சனைகள் எதுவும் எல்லை மீறாது. கவலைகள் வேண்டாம். மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதைப் போல நான் என்னத்தான் சொன்னாலும் உங்களின் சிலருக்கு எதிர்காலத்தை பற்றிய கலக்கங்களும் குழப்பங்களும் உங்கள் மனதை ஆக்கிரமித்திருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற வேண்டிய வாரம் இது. தெய்வ அருள் உங்களுக்கு உண்டு. இனி நன்றாக இருப்பீர்கள். 26-27 ஆகிய நாட்களின் பணம் வரும். 30 தேதி மாலை 4:15 மணி முதல் 2 தேதி அதிகாலை 4:48 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் புதிய முயற்சிகளோ தூர பிரயாணங்களும் வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் விஷயத்தில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற வாரம் இது. உங்களின் வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்த தடைகள் அனைத்தும் கண்முன்னே நீங்குவதை இப்போது நீங்க பார்க்க முடியும். குறிப்பிட்ட ஒரு பலனாக எதிர் முகாமில் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாரம் இது. உங்களின் எதிரி ஒருவர் மனம் மாறி நண்பராவார். குரு தனது சுப பார்வையால் 9 இடத்தை பார்ப்பதால் உங்களால் எதையும் சாதித்து காட்ட முடியும். மகரத்திற்கு சோதனைகள் இனி இல்லவே இல்லை. இப்போது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களின் சிலர் எதிர்காலத்தில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பினை பெறுவீர்கள். சிலருக்கு தொழில் துறைகளின் சாதிக்கக்கூடிய அமைப்பும் வேலை இடங்களின் முன்னேற்ற மாறுதல்களும் இருக்கும். மகரத்தினர் இனிமேல் எதிலும் முயற்சி எடுக்கலாம். புதிய முதலீடுகளை செய்யலாம். தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் லாபங்களை பெறுவார்கள். நல்ல வேலை மாற்றமும் உண்டு. கும்பம். கும்பராசிக்காரர்களே, வாரம் முழுவதும் சந்திரன் நல்ல இடங்களில் இருக்கிறார். ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பது சாதகமற்ற ஒரு அம்சம்தான் என்றாலும் யோக கிரகங்கள் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதையும் சமாளிக்கும் வாரம் இது. உங்களின் சிலருக்கு தம்பி தங்கைகளின் எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கான செலவுகள் இந்த வாரம் உண்டு. மூத்த பிறப்பு என்பது தந்தைக்கு சமம் என்பதை நிரூபிக்கும்படி இப்போது நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவில் கருத்து வேற்றுமைகள் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. அறிமுகம் இல்லாத நண்பரிடம் கவனமாக இருங்கள். வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரும்போது எச்சரிக்கை தேவை. எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நன்மைகள் நடந்தே தீரும். தொழில் புரிவோருக்கு நல்ல வருமானம் இருக்கும். வார இறுதியில் அரசு ஊழியர்கள், கான்ட்ராக்டர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு நன்மைகள் நடக்கும். வேலை தொழில் விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு முடிவு எடுக்கும் முன்னரும் நம்பிக்கைக்கு உரியவரிடம் ஆலோசியுங்கள். மீனம். மீன ராசிக்காரர்களே, ராசிநாதன் குரு ராசியிலே இருக்க 2-4 குடைய புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவதால் எண்ணங்கள் யாவும் பலித்தமாகும் வாரம் இது. வாரம் முழுவதும் பண வரவிற்கு ஏற்ற நாட்கள் தான். புதனின் வலுவால் சிலருக்கு தாமதித்து வந்த வேலை வாய்ப்புகள் இனி நல்லபடியாக கிடைக்கும். பணியில் இருப்போருக்கு சிக்கல்கள் தீரும். சிலருக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கும். மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள். தொழிலர், கலைஞர்கள், இளைஞர்களுக்கு நல்ல வாரம் இது. வெளிநாட்டில் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல மாற்றங்கள் நடக்கும். எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சில விஷயங்களை இப்போது சிலர் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வீடு அல்லது வாகனம் புதியதாகவோ ஏற்கனவே உள்ளதை மாற்றியோ அமைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மீனராசி அரசியல்வாதிகளின் சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். விவசாயிகள், வியாபாரிகள் போன்றோருக்கு எதிர்பாராத லாபங்கள் உண்டு. மனைவி குழந்தைகள் மூலம் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும். மீனத்திற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாரம் இது.